ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூலையோட கடைசி வீக் நிஃப்டி எப்படி இருக்கும், நான் அடுத்த வாரத்துக்கு தேவையான தகவல்கள் நிறையவே இருக்குது இந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கு தேவையான தகவல்கள் இதை பற்றிலாம் சில பார்க்க போகிறோம். சில கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் வருது, அப்புறம் சில கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம் கடைசியில். ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் லெவலே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ நிஃப்டி 11,200 கன்சாலிடேஷன் ஆகுது. ஸோ இந்த 11,200 அந்த 200 தான் கன்சாலிடேஷன் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட எது வரைக்கும் போயிருக்குன்னா 11,240 வரைக்கும் போயிருக்கு, 240 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு 11,300 பிரேக் பண்ணிச்சுன்னா அப் மூமெண்ட்டு நமக்கு போகும். ஓகே, 300 பிரேக் பண்ணணும். அதை 11,300 பிரேக் பண்ணணும். இப்போ 11,200க்குள்ளேயே இது கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் எதை நோக்கியும் மூவ் ஆக போகுது. அதாவது நேற்று பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் மார்க்கெட் டவுனு இருந்தாலுமே நிஃப்டி மட்டும் மேலே போயிட்டே இருந்தது. காரணம் என்னென்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட நியூஸ், அதாவது குவார்ட்டர் ரிசல்ட் 24th ஜூலை கொடுக்குறதா இருந்தாங்க. இப்போ 31st ஜூலைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று கிட்டத்தட்ட 2,163 ரூபாய்க்கு போயிட்டு கிட்டத்தட்ட 2,146 ரூபா 47 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பாசிட்டிவ் நியூஸ் நிறைய வருது. இப்போ நம்ம நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து. ஏன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லோரும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேபி கிட்டத்தட்ட நேற்று நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் நிஃப்டி ரிலையன்ஸோட 2,500 கால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். $3.50 ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட 23 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போது இன்வெஸ்டர் 2,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கன்சாலிடேஷன் சப்போஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிசல்ட் நல்லபடியாக வந்துடுச்சு அப்படின்னா நிஃப்டி டெஃபினட்டாக 11,300 பிரேக் பண்ணி 11,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 500 to 600 வரைக்கும் போகிற சான்சஸ். சப்போஸ் ரிலையன்ஸ் ஷேர் டவுன் ஆச்சு, ஏன்னா நிஃப்டி 50 ரிலையன்ஸ் ஷேர் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் 11,000 தான். அந்த 11,000 இப்போ 11,200 இருக்குது. அது இமிடியேட் சப்போர்ட் 11,000. சப்போஸ் அந்த 11,000 பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே வரைக்கும் போகணும்னா 10,800 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுனா அதிகபட்சமாக 11,000, அதாவது 11,000 நிஃப்டி மார்க்கெட் குளோபல் நியூஸ் நீங்கள் நான் காமிக்கிறேன். நான் நேற்று குளோபலாகவே கம்ப்ளீட்டாக டவுனு. யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி, ஏசியன் மார்க்கெட் எல்லாம் டவுன். பட் நம்ம நிஃப்டி மட்டும் மேலே போச்சு. காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதனால் சொல்கிறேன் 11,300 பிரேக் பண்ணும். பிரேக் பண்ண 11,500 11,600 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. எல்லாம் டிபெண்ட்ஸ் அப் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட் வச்சு தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ பிரேக் பண்ணிச்சுன்னா 11,000 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ண சொன்னால் 10,800. இதுதான் அடுத்த வாரம் இப்படி தான் மார்க்கெட் மூவ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக லெஃப்ட்டில் இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட்டில் இருக்கிறது புட் ஆப்ஷன். நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். 11,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 26.3 lakh பீப்புள் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்க பாருங்கள் 11,500 கிட்டத்தட்ட 38.6 லட்சம் பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்குற 11,500 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அதுதான் 11,500 எதிர்பார்க்குற எல்லாமே. ஸோ 11,300 பிரேக் பண்ணது 11,500 வரைக்கும் போகும். சப்போஸ் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் போகுதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 11,100 24.4 lakhs பீப்புள் இருக்காங்க. பட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள் 11,000. ஸோ அதனால் சொல்கிறேன் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா 11,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11,000 10,800 நான் சொன்னேன் இல்லையா 10,800. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது நான் வந்து சில முக்கியமான நியூஸ்லாம் காமிக்க போகிறேன். இது அடுத்த வாரத்துக்கு தேவையான தகவல்கள். ஸோ கவனமாக பாருங்கள். நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, எப்படி ஒரு ஒரு உலகத்துக்கே வாரன் பஃபட் வந்து காட் ஆஃப் ஷேர் மார்க்கெட்னா, அதே மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து ராகேஷ் ஜுன்வாலா அவர் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஷேர்ஸ் வந்து எஸ்கார்ட்ஸ்லேருந்து செல் பண்ணி அவருடைய ஸ்டாக் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்கார். 6.82 கம்மி பண்ணியிருக்கார். ஸோ இந்த கம்பெனியில் எஸ்கார்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ஷேர் வந்து விற்றுட்டு வெளியே வந்திருக்கார். ஓகே, இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கம்பெனியோட இதே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஷேர்ஸ் அவர் விற்றுட்டு வெளியே வந்திருக்காருன்னு பாருங்கள். அப்புறம் இந்த ஐடிசியோட ரிப்போர்ட்ஸ், குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் வந்து 26% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு. ரெவென்யூ டவுன். ஓகே ஓகே, அதாவது ஐடிசி ஒரு நல்ல கம்பெனி, பட் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் வந்து ப்ராஃபிட் டவுன் ஆகிடுச்சு, ரெவென்யூவும் டவுன் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 135 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 200 ரூபா சொச்சம் வரைக்கும் போன ஒரு ஷேரு இன்றைக்கி ரிப்போர்ட் டவுனால் கீழே இறங்கி வரும். ஸோ மிஸ் பண்ணவங்க எல்லோரும் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி சப்போஸ் அதிகமாக விலை வாங்கினீங்கன்னா கீழே வரும்போது நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கம்பெனி ஐடிசி. இது ஐடிசியோட ரிப்போர்ட்டு பாருங்கள். 3 மந்த்ஸ் எண்டட் எப்படி இருக்குது. ஓகே, ஜூலையோட எண்டட் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வரும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க லாங் டைமுக்கு. அப்புறம் வந்து ஒரு ஆக்சிஸ் கோல்டு ETF ஸ்பைக்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட 6,553% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டு ஒரு கிராம் 5,000 ரூபாவை டச் பண்ண போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் எக்கனாமிக் டவுனு. ஸோ ரெசஷனில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலர் ரேட் கம்மியாகிட்டு இருக்குது. 77 ரூபாவில் இந்த டாலர் ரேட் இன்றைக்கி 74 ரூபா சுற்றி தான் இருக்குது. டாலர் ரேட் இன்னும் கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரெக்கவரி எப்போ ஆகும்னா டிசம்பர் ஜனவரியில் தான் டாலர் ரேட் வந்து ரெக்கவரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்னும் ஒரு 5 மாதம் டாலர் ரேட் வந்து கம்மியாக தான் டவுன் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த COVID-19 இந்த வேக்சினேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எக்கனாமிக் பூம் ஆகும். அது வரைக்கும் கோல்டு பீக்கில் தான் போயிட்டுருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ETFல கோல்டு ETF ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் கோல்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா வந்து டாலர் ரேட், அது கோல்டு ரேட் எப்போ குறையும்னா டாலர் ரேட் வந்து ஏறும்போது கோல்டு ரேட் குறையும். எஸ் பேங்க் கிட்டத்தட்ட வந்து FPO வந்து கிட்டத்தட்ட ஜூலை 27 லிஸ்ட் பண்ண போகிறாங்க. 12 ரூபா 13 ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரைஸே 13 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து கிளியர் பிக்சர் இல்லை. ஸோ அதனால் வந்து FPO வந்து வாங்குறவங்க ஆவரேஜ் பண்ணணுங்கிறக்காக வேணால் வாங்கிக்கலாம். பட் நார்மல் ஈக்விட்டி ஷேரையும் 13 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இவங்க ஆஃபர் கொடுக்குறதும் அதே சேமாக தான் இருக்குது. லிஸ்ட் ஆகுது, எவ்வளோ லிஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இதை குளோபல் மார்க்கெட் கம்ப்ளீட்டட் டவுன். பட் நம்ம மார்க்கெட் மட்டும்தான் ஏறிட்டு இருந்தது. காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி இன்றைக்கி காமிக்கும் போது 11,165 இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம் மண்டே. ஏன் எப்படின்னா ஏன் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஹெஸ்டன் மாகாணத்துலேருந்து சைனா வந்து அவங்க தூதரத்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ட்ரேட் வார் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து COVID-19 சுச்சுவேஷனால் பயங்கர டென்ஷன் இருக்குது யூஎஸ் சைனாவுக்கும். ஸோ இது மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுது. கோல்டு ப்ரைஸ் பாருங்கள், $1,900 போயிருக்கு ஃபஸ்ட் டைம். 2011க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இது $1,900 போயிருக்கு கோல்டு ரேட். இன்னி இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 5 மந்த்ஸ்க்கு டிசம்பர் ஜனவரியில் தான் டாலர் ரேட் வந்து சரியானக்கப்புறம் வந்து கோல்டு ரேட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ETFல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து புஷில் ட்ரேடாக இருக்கவங்க வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் தான் நீங்கள் தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து ஒரு அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இது வந்து நியூஸ். ஓகே, ஸோ ஒரு அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜீல் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து அடுத்த லெவலுக்காக போயிட்டுருக்காங்க. ஓகே, 5G அடுத்த ஜீல் இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த லெவல் போகும்னு சொல்லிட்டு அவரோட ஓனர் வந்து புனித் கோயிங்கா சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஜீல் இண்டஸ்ட்ரி அடுத்த லெவல் போகணும்னு சொல்லியிருக்காரு. அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறாங்க 4.0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்தியா வில் கண்டினியூ டு ஃபேஸ் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இன் இயர் டைம் ரிப்போர்ட். அதாவது பொருட்களோட விலை கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 5.7%5.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஜூலையில் வந்து ஜூனில் வந்து 6.09% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கவனிச்சுக்கோங்க. ஸோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவரை வந்து சிப்லா வந்து ஒரு டேப்லெட் வந்து 68 ரூபான்னு சொல்லிட்டு இந்த COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. இது 1 ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ இது யூஎஸ்லையும் இந்த டேப்லெட்டு வந்து எஃப்டிஏ சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இதோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 ஆகஸ்ட் ஓகே, பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க கவனிச்சுக்கோங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் அவங்க சிப்லா பற்றி நியூஸ் பாருங்கள். யூஎஸ் கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்ணிச்சுன்னா ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து JSW ஸ்டீல் ரிப்போர்ட்ஸ் வந்து Q1 நெட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 552 கோடி ரூபா நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க JSW ஸ்டீல். ஸோ ஒரு நல்ல கம்பெனி, இந்த COVID-19 சுச்சுவேஷனால் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ கீழே வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டேர்முக்கு. அதுக்கப்புறம் வந்து டெலகாம் இண்டஸ்ட்ரியோட பிறகு 8.2 மில்லியன் பீப்புள் சப்ஸ்கிரைபர் இன் ஏப்ரல் சேஸ் ட்ரை லாஸ்ட். அது என்னென்னா வோடாஃபோன் ஐடியா ஏர்டெல் லாஸ்ட் எவ்வளோ பாருங்கள். வோடாஃபோன் வந்து ஐடியாவும் 4.5 மில்லியன் பீப்புள் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெல் வந்து 5.2 மில்லியன் யூஸர் லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஜியோவில் பாருங்கள் 1.6 மில்லியன் வந்து ஆடாயிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஜியோ நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ். அப்புறம் வந்து ஜியோ மார்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் பர்ச்சேசிங் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா பிக் பாஸ்கெட் மாதிரி ஜியோ மார்ட் ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ண கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஜியோ மார்ட். ஜியோ வந்து ஆல்ரெடி வந்து ரீட்டெயிலில் உள்ளே வந்துட்டாங்க, இப்போ வந்து கன்சியூமர் குட்ஸ்லேயும் உள்ளே வராங்க. ஸோ அதோட ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜியோவோட பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இயரில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் கிட்டே வந்து நிறைய பேர் கோல்டு லோனுக்காக வருவாங்க. ஸோ நிறைய கோல்டு வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கிறதுனால அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஓகே, ஸோ இதுதாங்க அடுத்த வாரத்துக்கு தேவையான தகவல்கள். நிறைய முக்கியமான தகவல் இருக்குது. பொசிஷனல் ட்ரேடர்ஸோ இல்லை வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்லபடியான ஒரு தகவல். ஸோ பார்த்து அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.